விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் பயன்படுத்துவதற்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட 150 விவிபேட் எனப்படும் வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்வதற்கான ரசீத் வழங்கும் எந்திரங்கள் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் தேர்தல் ஆணைய கிடங்கில் வைத்து சீல் வைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை 80 வயதுக்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு வருகிற 25ஆம் தேதி முதல் தேர்தல் அலுவலர் தலைமையிலான குழுவினர் நேரில் சென்று தபால் வாக்குகளை விநியோகிக்க இருப்பதாக தெரிவித்தார். மேலும் விளம்பர பதாகைகள் சுவர் விளம்பரங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்களை அனுமதி பெற்ற பிறகே வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் வெளியிட வேண்டும் என்றார். சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதுமையான முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாகர்கோவிலில் உள்ள தனியார் உணவகத்தில் விற்பனை செய்யப்படும் உணவு பொட்டலங்கள் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் ரசீதுகளில் தவறாமல் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த ஸ்டிக்கர்களை ஒட்டும் பணியை மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் 18 வயது நிரம்பிய முதல் தலைமுறை வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் 18 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் 100% வாக்களிப்பதை உறுதி செய்வதற்கான கையெழுத்து விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை இரு மாவட்டங்களுக்கான தேர்தல் அதிகாரி பிரவீன் நாகர் முதல் கையொப்பமிட்டு தொடக்கி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் 100% வாக்களிக்க ஏதுவாக வாக்குச்சாவடிகளில் அவர்களுக்கான சாய்தளங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்படுவதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகள் வரிசையில் காத்திருக்காமல் தனியாக சென்று வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியதாக சிவிஜில் செயலி மூலமாக வரப்பெற்ற 77 புகார்களில் 62 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் தெரிவித்துள்ளார். விசாரணைக்கு பின் தவறானவை என தெரிய வந்த 15 புகார்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தவிர இலவச தொலைபேசி அழைப்பு மூலமாக வரப்பெற்ற 12 புகார்களிலும் 6 புகார்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு எஞ்சிய 6 புகார்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இம்மாவட்டத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களால் வெளியிடப்படும் விளம்பரங்கள் ஊடக கண்காணிப்பு மையம் மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேர்தலின் போது கள்ளச்சாராயம் தயாரிப்பு மற்றும் பயன்பாட்டை தடுக்கும் விதமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக் அறிவுறுத்தலின் பேரில் கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி ராமநாதன் மேற்பார்வையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கல்வராயன் மலைப்பகுதி முழுவதும் தீவிர மதுவிலக்கு சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கரியாலூர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் உதவி ஆய்வாளர், சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் மேற்கொண்ட சோதனையின் போது கிணத்து கிராமத்தில் உள்ள ஓடையில் 1200 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக காவல்துறையினர் கூறினார்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது உடல் திறன் வாய்ந்த அனைத்து முன்னாள் படை வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக முன்னாள் படை வீரர் நல இயக்ககம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் முன்னாள் படை வீரர்கள் தங்களது அடையாள அட்டை மற்றும் படை விலகல் சான்றிதழ்களுடன் மாவட்ட அலுவலகத்தையோ அல்லது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தையோ அணுகி பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் அத்துமீறல் புகாருக்கு ஆளான தமிழக காவல்துறையின் முன்னாள் சிறப்பு தலைமை இயக்குநர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. காவல்துறை பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு அளித்தது தொடர்பான வழக்கை சில தினங்களுக்கு முன்பு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு DGP-யை இதுவரை பணியிடை நீக்கம் செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புகார் அளிப்பதற்காக சென்னை வந்து கொண்டிருந்த பெண் IPS அதிகாரியை வழிமறித்த குற்றச்சாட்டின் பேரில் செங்கல்பட்டு மாவட்ட முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சபரிமலை ஐயப்பன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி பக்தர்களின் தரிசனத்திற்காக இன்று கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் இம்மாதம் 28ஆம் தேதி வரை
பக்தர்களுக்காக நடை திறக்கப்படும் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்ட் கூறியது. மேலும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக அரசின் விதிமுறைகள் கடைபிடிக்கப்படும் என்றும் கொரோனா தொற்று இல்லை என்ற சான்றிதழ்களுடன் வரும் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது.